எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். இரும்புடி கேமிங் ராக்கர்ஸ் யூடியூப் சேனல் நேரெல்லாம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நீ பற்றி அந்த ஜோபான்ற கேம் பிளே தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த கேமை பற்றி ஒரு வீடியோ வந்து ரிவ்யூ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். அந்த வீடியோ பார்க்குறதுங்க போயிட்டு பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். சரி ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்க போகிறோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 35 மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்க, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 35 பேர். இந்த 35 பேரில் நாம் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் பிடிச்சி ஜெயிக்கணும். ஸோ களத்தில் இறங்கியாச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் தான். ஸோ ஓப்பன் வேர்ல்டுன்றேன், சாரி சாரி, பேட்டில் கிரவுண்ட் கேம். காலத்தில் வந்து நாம் ஜெயிக்கணும். பப்ஜி ஃப்ரீ ஃபயர் மாதிரியான ஒரு கேம். ஆனால் என்ன ஒன்றா விலங்குகளை வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது ப்ளே பண்ணுறதுக்கு. மைண்ட் வந்து அப்படியே ரிலாக்ஸாக ப்ளே பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா நான் ஒருத்தன் தெத்திட்டு போயிட்டே இருக்கேன். ஆமாம், நான் ஓடினே இருக்கான். டேய் என்னடா, நான் குண்டு போகிறேன் தப்பிச்சு போயிட்டே இருக்கேன், நீ வேகமாக போனால் நான் உன்னதான் அதை ஃபாலோ பண்ணிட்டு வருவேன். அவங்க கையிலையும் கொஞ்சம் குண்டு இருக்கும், கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் போகணும். போட்டுருமா குண்டை போடு. ஆஹா, என்னடா ரொம்ப அவனுக்கு பவர் குறைய மாட்டேங்குது, எப்படி எப்படி தான் மிஸ் ஆகிறான்றது தெரில. சரி ஓகே, நான் அவனை விட்டுட்டு அவன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நிறைய கண்ணெலாம் ஒன்றும் எடுக்கணும், அன்லாக் பண்ணணும். ஆஹா, இவன் யாரா கண்ணை தந்தடிக்கிறான், நீ யாரா கோமாளி நடுவில் வர. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மினி மில்டாக் வந்து ஒரு தனி சேனல் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் தான் சொன்னீங்க. ஓகே, அது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சேனல் இருக்குது, ஆனால் என்ன ஒன்று அது வேறு சேனல் இருக்குது. நம்ம அந்த சேனல் தான் பார்த்தீங்கன்னா மினிமல் டாக்னு வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். கூடிய சீட்லேயே வந்து நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் அந்த சேனலுடைய நேம் அண்ட் லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. 14வது இடம் தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுட்டானுங்க. சரி, இன்னொரு மேட்சை வந்து கொடுப்போம் அப்படியே டக்குன்னு தூக்கிடுவாங்க, நான் நினச்சி பார்க்கல. அதேமாதிரி நிறைய பேர் வந்து கேம் சொல்கிறீங்க, கொஞ்சம் நல்லா இருக்க கேமாக சொல்லுங்கப்பா, ரொம்ப அநியாயத்து மொக்க கேமாக சொல்லிடுறீங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருமே வந்து ரிப்ளையும் பண்ணுறேன் அந்த கமெண்ட்டில், ப்ரோ வேறு கேம் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு. ஆனால் நீங்கள் வந்து அதை பார்க்க மாட்டீங்க, மறுபடியும் மறுபடியும் அதே கேமே தான் சொல்லிட்டுருக்கீங்க. அதிகபட்சமாக நீங்கள் சொல்கிற கேம் விளையாடுவேன், பட் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் மொக்கையாக இருக்கிறது, அதுக்கப்புறம் எனக்கு விளையாட தெரியாத கேமு, அதுக்கெலாம் மட்டும் அந்த கேம் வேணா வேறு கேம் சொல்லுங்கன்னு சொல்லி நாங்கள் நீங்கள் சொல்கிற அந்த கமெண்ட்லேயே வந்து உங்களை வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஆனால் அதை வந்து யாரும் பார்க்க மாட்டுறீங்க, பார்க்காம மறுபடியும் மறுபடியும் எல்லா வீடியோலையும் போய்ட்டு கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிப்ளை ஏதாவது நான் பண்ணியிருக்கேனான்னு கொஞ்சம் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டு மாற்றி மாற்றி போட்டிருக்கோம், ஏதாவது ஒரு கிலோச்சு எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். உன் கதை நான் முடிச்சா ஆகண்டா, போடு வெட்டி சாவுடா. அப்பா, ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா வந்து கிடச்சிருச்சு. இன்னும் 26 பேர் இருக்காங்க இந்த மேட்ச்சில் களத்தில். போன தடவை சீக்கிரமாக அனுப்பிச்சி விட்டானுங்க, அடுத்த ஆயுதத்தை வந்து எடுத்தாச்சு. இன்னும் கன்று மட்டும் எடுக்கணும் நம்ம தோர்த்துருக்கான். இவனடா புது ஆயுதம் வச்சுருக்கான், ஈட்டினா வச்சுருக்கான், போடா குண்டை. டேய் என்னடா ப்ளடி இடியட், குண்டு போட சாக மாட்ற. அவனை எனக்கு தெரிஞ்சு என்ன வச்சு அட்டாக் பண்ணுறான்னு. ஆஹா, இவன் கதையை முடிச்சிருவான் பேசணும். ஆஹா, வேணாம் வேணாம், இவன் கதையை முடிச்சா அவன் என் கதையை முடிச்சிருவான் போல. போடா குண்டை, நல்லாயிருக்கு ஆனால் பவர் அந்தளவுக்கு அவனுக்கு வந்து இன்னும் குறையில. டேய் அவனை குண்டு போகிறான்டா, இவனால் சைலண்டாக இருந்தான் கோபால். இந்த டைமில் பார்த்தோன்னா குண்டு போடுறான். பவர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக இருக்குது. போட்டுரு, கதையை முடிக்கிறேன்டா. ஆஹா ஆஹா, குத்துறாங்க குத்துறான். அவன் அவன் எப்போ வச்சுட்டு எனக்கு ரொம்ப பவர் கம்மியாகிடுச்சு, போட்டான் குண்டு. ஆப்பா, அவன் கதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஏன்னா மெடிக்கெட்டு அவன் வந்துருச்சா, ஏன்னா மெடிக்கெட் எடுத்தும் பார்த்தீங்கன்னா எனக்கு பவர் வராமல் இருக்கு. சரி ஓகே, இப்போ 8:15 வரைக்கும் நம்ம வந்து 8வதுல இருக்கோம். இன்னும் 8 பேர் எட்டில் இல்லை, சாச்சா வளர்றேன் ஓவராக. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்னும் 8 பேர் தான் இருக்கானு களத்தில், முடிச்சிடலாம் இன்றைக்கி. இதுவெல்லாம் எவனால இங்கே ஒருத்த வந்துட்டுருக்கான், உள்ள நோஞ்சிட்ருக்கான்டா அவன். கொஞ்சம் சைலண்டாக இருப்பான், அவனுக்கு அச்சம் கல்யாண பிறகு சைலண்டாக போய் முடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். நெருப்பு வராதுரா, இந்த பக்கம் போகக்கூடாது, அப்படியே இந்த சைடே தான் போகணும். வேகமாக போடா வேகமாக போ, நின்றாத நின்றாத. அதேமாதிரி இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து 2 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணிக்கு, இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணிக்கு. ஸோ 2 வீடியோவும் பார்த்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டை கொடுங்க. நானும் கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வருது, பட் அதெல்லாம் நம்ம அப்படியே மனசு நொந்து போகக்கூடாது. ஆஹா, முடிச்சிட்டாங்க நம்ம கதையை, 4வது இடம் தான் கிடச்சிது. ஆக்சுவலாக அவனை பார்த்தீங்கன்னா
நான் இந்த கேம் வந்து ப்ளே பண்ணதுக்கப்புறம் தான் வாய்ஸ் கொடுத்தேன். அப்போ தான் நான் பார்க்குறேன், மெடிக்கிட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து பவர் வந்து அதிகமாக்கணும் போல். ஆனால் அது எனக்கு தெரியாமல் விட்டுட்டேன். நான் என்ன நினச்சேன்னா நம்ம வந்து மெடிக்கிட்டான பக்கத்தில் போனாலே நமக்கு வந்து பவர் வந்துடும் போல் அப்படின்னு நினச்சி நான் தேவலாமல் விட்டுட்டேன். இல்லடி அசால்ட்டாக வந்து நான் இந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருக்கலாம், கையில் ரெண்டு மெடிக்கிட்ட வச்சு வேஸ்ட்டாக விட்டுட்டேன். இந்த மேப்பில் இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா கரெக்டாக 35 பேர் இருக்கானுங்க. எதாச்சும் அப்படியே ஜெயிச்சாகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். டேய் எங்கடா ஓடினே இருக்கிறேன் நான். ஆஹா ஆஹா, ஏ என்னடா அவன் பண்ணான், குண்டு வச்சது நானுங்க, ஆனால் வெடிச்சது ஏதோ 5 இடத்துல வெடிக்குது. அவன் ஏதோ ஆயுதம் வச்சுருக்கான், பயங்கரமான ஆயுதம். தண்ணிக்குள்ளே போனால் நம்மளால் வந்து எந்த வெப்பனும் யூஸ் பண்ண முடியாது. இங்கே ஆடுறான் அவன், நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு ஒருத்தன் வரான். அவன் கையில் பெரிய ஆயுதம் வச்சுக்கிறான், குத்திடுவானோ உள்ள நுழைஞ்சான்டா அவன். ஆஹா வந்துட்டானுங்க எல்லாரும். போடு குண்டை, ஏன் பேடி வருவே நீ, உன்னை நான் நீ முடியாமல் மாட்டேன், போடு குண்ட, போடு 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 போடு, உற்றாத உற்றாத அவனை. ஆஹா அடிக்கிறான்டா, அவனை அடிக்கிறான்டா, போடு. மிஸ் ஆகிட்டான், மிஸ் ஆகிட்டான். நான் உரண்டா இருந்தேன், போடு சூப்பர் வேறு லெவலு பயபுல. ஆஹா எவனை ஒருத்தன் சைடில் வந்துச்சிட்டான்டா, அதுக்குள்ளே சீக்கிரமாக முடிச்சிட்டான கதையை. கொஞ்சம் மேட்ச் போகும் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே அடிச்சிட்டிங்களாடி, பயங்கரமாக விளாட்றானுங்க எல்லாருமே நம்மளோட. ஏன்னா நம்ம வந்து புதுசு இல்லை அந்த கேமுக்கு, அவனுக்கு வந்து பயங்கரமாக விளாட்றானுங்க, அடிச்சிட்டே இருக்கானுங்க பயங்கரமாக. இப்போ இந்த மேட்ச்சில் எத்தனை பேர் வர போகிறாங்கன்றது தெரில, பார்ப்போம். இந்த இடத்துல அறிவி விட்டுறானுங்க. சரி ஓகே இங்கேருந்து போவோம், ஏதோ பக்கத்தில் அது ஆயுதம் இருக்கா. ஆஹா இங்கே தான் ஏன் நிறைய பேர் இருக்கானுங்க, நிறைய பேர் இருக்கானுங்க. அந்த குண்டு எடுப்போம், இங்கே ஒன்று போட்டு விடுவோம். பொதுவாக நிறைய பேர் இருக்கானுங்க, இங்கே எத்தனை பேர், ஏதாவது ஒரு கிலோச்சி வருமா, வரலடா ஓசி கிலோ நஷ்டாடா. இன்னொன்று ஒன்று போடுறேங்க, நான் வச்சு குண்டு நினைக்க விடியுது. ஆஹா இவனெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆள் போல், தப்பிச்சு வந்துட்டேன். பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, எங்கெங்கேயோ குண்டு வைக்கிறானுங்க ஒவ்வொருத்தனும். இந்த மேட்ச்சில் அங்கங்கே அவமா அடிச்சு அடிக்கிறானு சண்டை போடுறானுங்க. யார் நம்மால், ஐயோ கையில் குண்டு வைத்துனா அடி, நம்மக்கிட்ட ஒரு அதுவும் இல்லை, ஓடினே இருக்க வேண்டியதான். நின்று அடிப்பானுங்க, கண்டிப்பாக அடித்து பிறந்துருவானுங்க, அதனால் ஓடினே இருக்கேன். ஆஹா அங்கே தோண்டாண்டா, போட்டான்டா போட்டான், முடிச்சிட்டானுங்க சோழியை. நானும் மேட்ச் எங்கேயோ போவோன்னு நினச்சேன், கடைசியில் அவனுங்க எங்கேயோ வந்து எங்கேயோ முடிச்சிட்டானுங்க. 19வதுலேயே அமுச்சு விட்டானு. இன்றைக்கி ஒரு மேட்ச் கூட நான் வின் பண்ணல, ஒரு மேட்ச் வின் பண்ணுற மாதிரி கிட்டே போய்ட்டோம், அதை பார்த்திங்கன்னா விட்டுட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். ஓகே வீடியோக்கு மட்டும் மறந்துடாமல் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க. கேம் மொக்கே ஆடினாலும் ஒரே லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க. உங்களுடைய கருத்துக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் நம்மளுடைய வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க.